முழுவதும் பரவியுள்ள தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா சுதந்திரம் அடைந்த சமயத்தில் அதை ஒற்றிய அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மகாகவி பாரதியார் அவர்கள், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா என்று ஒரு கவிதையை எழுதியுள்ளார். இந்த கவிதையை காணும் பொழுதெல்லாம் எனக்குள் ஒரு எண்ணம், ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை பார்த்து ஓடி விளையாடு என்று பாரதியார் கூறுகிறார். நீ ஓய்ந்து இருக்கல் ஆகாது பாப்பா, நீ சும்மா இருக்கக்கூடாது, செடன்ட்ரி லைஃபை வாழக்கூடாது என்று பாரதியார் பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறுவதாக அந்த பாடலில் அமைந்துள்ளது. அவர் இந்த பாட்டை எழுதின சமயத்தில் இந்த மாதிரியான நிலை இருந்திருக்குமா அப்படின்னு நான் கேட்கும் பொழுது எனக்குள் பல வகையான சிந்தனைகள் ஏற்படுகின்றன. அவற்றை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். பாரதியார் அந்த பாட்டை எழுதின சமயத்தில் பசங்க எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு எப்படி இருக்காங்க பசங்க? அன்னைக்கு இருந்த மாணவர்கள் எப்பயுமே ரொம்ப சூட்டுக்கே இருப்பாங்க, விளையாடுவார்கள். அவங்களுடைய பள்ளிக்கூடமே வந்து ஒரு ஸ்கூலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மரத்தடியில் தான் இருந்துச்சு. ஸோ ஓடி விளையாடுவது தான் பாப்பாக்களுடைய வேலையாகவே இருந்தது. ஓய்ந்து இருப்பது பாப்பாக்கள் செய்யாத ஒரு செயலாக இருந்த சூழலில் பாரதியார் எழுதிய அந்த கவிதை இன்று 2012 நாம் பார்க்கும் பொழுது, இன்றைய தமிழ் குழந்தைகளை பார்க்கும் பொழுது, பாரதி அன்று எழுதிய கவிதை எவ்வளவு ஆப்டாக, எவ்வளவு சரியாக, எவ்வளவு துல்லியமாக, எவ்வளவு அறிவார்ந்ததாக பயன்படுகிறது என்பதை நம்மால் யோசிக்கும் பொழுது ஒரு மெய்சிலிர்க்கும் எண்ணம் நமக்குள் ஏற்படுகிறது. ஒரு மெய்சிலிர்ப்பு நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுவதை நம்மால் தவிர்க்க முடியவில்லை. அவ்வளவு அழகான அந்த ஒரு சொற்றொடர், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கிற ஆகாது பாப்பா என்ற அந்த சொற்றோட அந்த கவிதை வரிகள் இன்று ஒவ்வொரு தமிழ் குழந்தைகளும் அவசியம் 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 புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு பின்பற்ற வேண்டிய ஒரு வாக்கியமாக அமைந்துள்ளது. என்ன என்று சொல்வது, அறிவியல் சரிவுடன் பாரதியார் உரைத்த அந்த கவிதை, வடித்த அந்த வாக்கியம் இன்று நமது குழந்தைகளுக்கு பயன் தரக்கூடியதாக அமைவது அற்புதமான ஒரு நிகழ்வாகும். மகிழ்ச்சி.